சென்னையில் சங்கரையாவிற்கு தகைசால் விருதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று வழங்கி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தற்போது சங்கரையாவிற்கு தகைசால் விருதை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று வழங்கி வருகிறார். சுதந்திர போராட்ட வீரரும் கம்யூனிஸ்டின் முன்னோடி தலைவருமான சங்கரையாவிற்கு இந்த விருது வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதை நேரில் சென்று வழங்கி அவரை கௌரவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, தொடரலாம். சென்னை குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய சங்கரையாவின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சங்கரையாவுக்கு தகைசால் விருதை வழங்கி வருகிறார். அதாவது இளம் வயதிலேயே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மாணவர் தலைவராகவும் சுதந்திர போராளியாகவும் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் பணியாற்றியவர் சங்கரையா. தமிழகத்துக்கும் தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றி தற்போது சமீபத்தில் 100 வயதை அவர் கடந்தார். இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர். இவரை பெருமைப்படுத்தும் வகையில் இந்த ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டது. தமிழகத்து முதல் நபராக இந்த விருதை பெறும் நபர் என்ற பெருமையும் பெறுகிறார். இவருக்கு சான்றிதழுடன் கூடவே 10 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அவர் அந்த தொகையை கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்குவதாக சங்கரைய அறிவித்தார். இந்த சூழலில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவருடைய உடல்நிலை மற்றும் வயதை கருத்தில் கொண்டு அவருக்கு நேரடியாக வந்து விருது வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்போது குரோம்பேட்டையில் உள்ள சங்கரையாவின் இல்லத்திற்கு நேரில் சென்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விருதை தற்போது வழங்கி வருகிறார். நிச்சயமாக தற்போது சங்கரையாவிற்கு தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. நேரில் சென்று அந்த விருதை வழங்கியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுதந்திர போராட்ட வீரரும் கம்யூனிஸ்ட் சிபிஐயின் மூத்த தலைவருமான சங்கரையாவை நேரில் சென்று கௌரவித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் விவரங்களை செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்டோம்.